சென்னை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் புறநகர்களில் நேற்று பகல் முழுவதுமாக விட்டுவிட்டு கனமழை கொட்டியது. நேற்று இரவு முழுவதுமாக அதே நிலை நீடித்து காணப்பட்டது. வேளச்சேரி, கிண்டி, ஆதம்பாக்கம், அண்ணாசாலை, மெரினா, நுங்கம்பாக்கம், மயிலாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு ஒரு மணி நேரம் கனமழை பெய்தது. இதனிடையே சென்னையை அடுத்த கொரட்டூரில் நேற்று மாலையில் சாலையோரம் நின்ற பழமையான மரம் ஒன்று வேரோடு சாய்ந்தது. அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்றவர் நூல் உழையில் உயிர் உழைத்த காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருக்கிறது. மாவட்ட முத்தையாபுரம், கோரம்பள்ளம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு கனமழை வெளுத்து வாங்கியது. இதன் காரணமாக பழைய மாநகராட்சி அலுவலகம், பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் குளம் போல தேங்கியது. இதனால் வாகனங்களில் செல்வோர் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். ஒரு சில இடங்களில் குடியிருப்புகளில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. இதேபோல் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலையில் கனமழை கொட்டியது. காயாமொழி, உடன்குடி, பரமன்குறிச்சி, குலசேகரப்பட்டினம் சுற்றுவட்டாரத்தில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்ததால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாகினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், மம்சாபுரம், வத்திராயிருப்பு உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மாலையில் கனமழை கொட்டி தீர்த்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சந்தைப்பேட்டை, அரியூர், மணலூர்பேட்டை, ரிஷிவந்தியம், ஆவையூர் மண்டபம் உள்ளிட்ட இடங்களில் நேற்று காலை முதலே கனமழை பெய்தது. விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான அரகண்டநல்லூர், மணம்பூண்டி, உதயத்தூர், நல்லபாளையம், ஆலம்பாடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கொட்டிய கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தோடியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன்நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.